யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சோலோ சோ ஸ்குவாட் மேட்ச் போட்டு. சரி, ஒரு சோலோ சோ ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணலான்ட்டு உள்ளே வந்தேன். மேட்ச்லாம் நல்லா தான் போணுச்சு. இந்த மாதிரி ஆரம்பம்லாம் அமர்க்கலமாக தான் போணுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சில், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலோ சோ ஸ்குவாட் மேட்ச் இருக்கும், அதே நேரத்தில் ரூம் மேட்ச் இருக்கும். எப்படி இது என்ன, இது சோலோ சோ ஸ்குவாட் கண்டா இல்லை ரூம் மேட்ச் கண்டா சொல்லு ப்ரோ, மகிழ்ச்சி ப்ரோ அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ தானே வந்திருக்கீங்க உள்ளே, போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பக்கத்தில் உள்ள அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக்கு கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து கடைசியில் கொடுத்தாலும் சரி, எப்போ கொடுத்தாலும் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து லைக் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் லைக் கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் லென்த்தாக போகாது, இருந்தாலும் ஒரு 13 நிமிஷம். ஆல்ரெடி நான் இப்போ பேசிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 12 நிமிஷம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆரம்பத்தில் நல்லா தான் போணுச்சு. இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ தரமாக தட்டி தூக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ இவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவேன், கொஞ்சம் வந்து சிரமப்படுவேன். பின்னாடி வேற ஒருத்தன் வந்து எனக்கு பின்னாடி இன்னும் அடிச்சுட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டு முன்னாடி பயந்து ஒரு அடித்து டவுன் பண்ணிடுவேன். அடுத்து பின்னாடி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புறம்போக்கு எச்சக்கல் நாய், அந்த நாயை அடிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரமான ஒரு போல இருக்குது, எனக்கு மேலே ஒரு ஓட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டவில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தான். மேலே எங்கே நிற்கிறான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஓட்டிங் மேலே தான் நிற்கிறான்னு எனக்கு தெரியும். இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என் உயிர் போயிருக்குங்க. அவனை அடித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹெச்பி பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிட்ட வந்து நிற்கும். அந்த வால் போட போட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெச்பி ஏறிச்சு, ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு கூஸ் வம்சில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பைரட்டி அமௌண்ட் போட்டேன். இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ரொம்ப கடுப்பேற்றிடுவானுங்க. நான் இந்த இடத்துல உள்ள இனிமையெல்லாம் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது, இட்லிஸ்ட் போட்டு தான் தேடி ஆகணும். போட்டேன், கரெக்டாக நம்ம பக்கத்தில் தான் இனிமே இருக்கிறான். லான்ச் வந்து இதுக்கு மேலே திசை திருப்ப முடியாது, அந்த இடத்துல பைக்கு கார்லாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே, நானும் போட்டு இறங்கிட்டேன். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இனிமே இருக்கிறான், இட்லிஸ்ட் போட்டு நம்ம அப்புறம் தேடிக்கலாம், கண்ணு முன்னாடி அடிக்கலாம் அப்படின்ட்டு எப்படி அப்படின்னு அடித்து அழுத்தி பிடிச்சிட்டேன். இப்போ செத்தவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி, ரவுடி ஹரி, தமிழ் பிளேயர் தான். முளைச்சி 3 இல விட்டுருக்காது, இதெல்லாம் வந்து ரவுடின்னு பேர் முன்னாடி வச்சுட்டு சுற்றி தெரியுது. இது இவங்க அப்பா அம்மாக்கெலாம் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி பேர் வச்சுட்டு கேமில் விளாண்டுட்டுருக்கான் அப்படின்னு தலையிலே தட்டி ரவுடியாக நின்று கேட்பாங்க. சரி இவனை விட்டுருங்க. அடுத்து இப்போ இவனோட கூட்டாளி ஒருத்தர் வந்து டவுன் ஆனால் பார்த்தீங்களா, செம்மையான ஒரு ஹெட் வாங்கி டவுன் ஆனால். இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஏஜி கேமிங், ஊசி குத்திட்டு இருக்காரு. அவர் பேர் ஏஜி கேமிங், இவர் பேர் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க ஸ்குவாடே தமிழ் ஸ்குவாட் தான், மற்றவன்லாம் கூட விட்டுருங்க. ஆனால் இப்போ இந்த ஏஜி கேமின்னு ஒருத்தன் டவுன் ஆனால் பார்த்திங்களா, ஊசி குத்தி செத்தான் பார்த்திங்களா, அவன் பேர் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எதுக்காக சொல்கிறான் அப்படின்னா, அந்த வந்துட்டான் பாருங்கள், இந்த இறங்கினோடே என்னை தான் அடிக்கணும்னு வெறியாக வந்திருக்காரு. நான் இட்லிஸ்ட் போட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து அடிக்கிறான், அவன் வேறு ஒரு ஸ்குவாட் போல இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேர் டவுன் பண்ண பார்த்திங்களா, அதில் அப்படியே ஒரு ஸ்குவாடே வந்துட்டாங்க. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என்னை அடிச்சுட்டு எமௌண்ட்லாம் போட்டாப்பில், அது வேறு யாருமே அமௌண்ட் போட கிடையாது. அந்த ஏஜி கேமிங் பார்த்திங்களா, ரவுடி ஹரி, சிவா, அப்புறம் நவீன், ஏஜி கேமிங், இவங்க எல்லாருமே ஒரே ஸ்குவாடு தான், மற்றவங்களாம் கூட விட்டுருங்க. ஆனால் அந்த ஏஜி கேமின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக என்கிட்ட மாட்டிக்கிட்டார், வெளியில் வந்தார், நல்லா பேசினாப்பில். அதுக்கப்புறம் ரூம் மேட்ச் வரையான்னு கூப்பிட்டு அவனையும் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு எமௌண்ட்லாம் போடல. ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்க அமௌண்ட் வந்து இவனுக்கெல்லாம் போட்டு வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போது நான் ஒண்டியாக போயிட்டு ஒரு ஸ்குவாட் அடிச்சுட்டு அமௌண்ட் போடுறேன்னா அது வேறு, இவனுங்க ஒட்டு மொத்தமாக வந்து நின்று ஒருத்தனை அடிச்சுட்டு அவனுக்கு அமௌண்ட் போடுறான் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய ஜிலோலாக இருப்பான். இவன் பரவாயில்ல, நல்லா தான் அடித்தான், நானும் அவனை அடித்தேன்னு திரும்பி அவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வலுவான ஒன்டாப்லாம் கொடுத்தான், நல்லாவே விளாண்டார் சார். நான் வந்து இந்த அன்லிமிட்டெட்லாம் போடல, இவன் வந்தால் போதுன்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேட்ச் வரேன்னு கேட்டேன், வரேன்னு சொன்னால் டப்புனு ஸ்டார்ட் பண்ணி அன்லிமிட்டெடெல்லாம் போடல. நம்மளுக்கு தான் ரூம் மேட்ச் விளாட வராது, ஸோ அதனால் நம்ம எப்போதும் நார்மலாக ஃபுல் மேப்பில் எப்படி ஆடுவோமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணி விளாட்லான்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு தான் கிரியேட் பண்ணேன். அவனும் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு போதும், ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொன்னால். நான் இவனுக்கு அமௌண்ட் போடாததுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க, கோவம் இருந்துச்சு அமௌண்ட் போடலாம் அப்படின்னு, ஆனால் போடலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் இப்போ நான் ரூம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் வந்து லாபியில் என்கிட்ட வந்து பேசினது, ஒரு நிமிஷம் கூட இருக்காது, 30 செகண்ட் தான் இருக்கும். என்ன பேசலான்னு கேளுங்க ப்ரோ. உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ, ப்ளீஸ் ரெக்கி சூடுங்க ப்ரோ. பிக் ஃபேனு சொல்கிற, அப்புறம் எதுக்கட அமௌண்ட் போட்டேன்னு கேட்டேன் ப்ரோ. சாரி ப்ரோ, கோச்சிக்காதீங்க ப்ரோ, உங்கள் எல்லா வீடியோவும் பார்ப்போம் ப்ரோ. என்ன ப்ரோ 1v4 கண்டெய்னர் எடுக்கிறீங்களா ப்ரோ? சாரி ப்ரோ, தெரியாமல் பண்ணேன் ப்ரோ. ப்ரோ ரெக்வஸ்ட் மட்டும் கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுங்க, நம்ம முதுகு பின்னாடி தைரியமாக என்னென்னமோ பேசுகிறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க, அதே தைரியத்தோடு ஏன் நம்ம மூஞ்சிக்கு நேராக பேச மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
இதே மாதிரி தாங்க நிறைய பேர் இந்த ஃபோன்லலாம் கேம் மூலமாக விளாண்டுட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க இல்லை, அதுக்கப்புறம் ஃபோனில் கால் பண்ணிலாம் திட்டிப்பாங்க இல்லை, அப்படி திட்டுறவங்க தைரியமாக திட்டுறவங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போய் நின்னோம்னா மூஞ்சிக்கு நேராக போய் நிற்கும் போது அப்போ அதே தைரியத்தோடு திட்டுவாங்களா. இந்த பையன் வந்து என்னை வந்து பிக் ஃபேனுன்னு சொல்கிறான், ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேன் ஆகும் இல்லைங்களா. ஸோ நம்மளை பிடிக்குது, பிடிச்சவங்க வந்து ஆப்போசிட்டில் மேட்சுக்கு வந்தாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்களா எனக்கு தெரில. சின்ன பசங்க சரி ஓகே அவங்க வேறெல்லாம் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து இப்போ நான் பேசினான் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ரூம் மேட்ச் போடுறதுக்கு முன்னாடி பேசினான். ஸோ வந்து மேட்ச்சில் லாபிலனா நல்லா வந்து மகிழ்ச்சி ஒன்றா நான் அடிச்சுட்டேன் அவனை அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டு அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறானுங்க. அது சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரிய பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அது சரி ஓகே அந்த மாதிரி அவன் வந்து பேசினதுக்கப்புறம் தான் அதனால தான் அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் போடலை. எனக்கெல்லாம் கேமில் பிடிச்சவன் எவனுமே கிடையாது, ஒரு ஒன்று ரெண்டு பேரை தவிர எனக்கு மேலேயும் எவனுமே கிடையாது. இந்த கேம்லலாம் ரியல் லைஃபாக இருக்கட்டும் எவனுமே கிடையாது. அவனை சப்போஸ் எவனாவது ஒரு யூடியூபர் வந்தான் அப்படின்னா, ஆப்போசிட்டில் வந்தான் அப்படின்னா, அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னா அதை எடுத்து நான் வீடியோ தான் போடுவேன். இந்த அவன் அமௌண்ட்டு போட்டு வெறுப்பேற்றுறது இதெல்லாம், அப்புறம் நாளைக்கு அவன் என் கையில் நம்ம சிக்கணும் அப்படின்னா சப்போஸ் நம்மளை அடித்தான் அப்படின்னா அப்புறம் நம்மளை வச்சு செய்வான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒதுங்கிக்கலாம், அதுக்காக வந்து அவங்கள்ட்ட போயிட்டு மல்லு கட்டி நிற்கிறதெல்லாம் வேண்டாம். சப்போஸ் நம்ம அவங்ககிட்ட நம்மக்கிட்ட அவன் வந்து வம்புக்கு வந்தான் அப்படின்னா அப்போ விடக்கூடாது, வச்சு செய்யணும். ஸோ அதுதான் இதுதாங்க நம்மளோட பாலிசி. மற்றபடி ஒருத்தவங்க உங்கள் மேட்ச்சில் ஆப்போசிட்டில் வர்றாங்க அப்படின்னா, பிடிச்சவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்க பாருங்கள் சரிங்களா. இப்போது நீங்கள் அவங்கள அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க யூஐடி போட்டு ரிக்வஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு உங்களோட அன்பை காட்டுங்க. சப்போஸ் அவங்க உங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸி, நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாயின் ட்ரெஸ் கொடுத்து பாருங்கள். பேசுனாங்க அப்படின்னா ஓகே உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்செட் பண்ணிட்டாங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அன்பை பகிருங்க சரிங்களா. அதை விட்டுட்டு ஏன்டா பிடிச்சவங்கள்ட்ட இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் ஃபஸ்ட் டைமே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு சில கிருத்திரம்லாம் அப்படி பண்ணுது. சரி ஓகே இது வரைக்கும் நான் பேசி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அடித்தேன், ரொம்பலாம் சூப்பரெல்லாம் அடிச்சிருப்பானே எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் அடிக்க போகிறக்கெல்லாம் வெறித்தனமாக இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு சும்மா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு மாதிரி நான் பேசுனது எல்லாமே நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் அந்த பையனும் தெரிஞ்சுப்பான் புரிஞ்சுப்பான் தப்பை உணர்ந்துருவான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு 3 டவுன் அடிச்சிருவேன், 4வது ஆள் எங்கடான்னு பார்த்தா அவன் வந்து தெரிச்சு ஓடுறான் கார் எடுத்துகிட்டு அதை ஓடுறான் பாருங்கள். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து அமௌண்ட் போடுவேன், ஏன்னா நான் ஒத்தாள் தானேங்க, ஒத்தாள் 3 பேர் அடிக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்பரேட்டில் செட்டாக பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேர் நான் அடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து எனக்கு லைக் தாங்க போட்டு போவாங்க. ஒரு ஸ்குவாடை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பைரேட் அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் போகிறேன்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து இந்த எமோஜி எதுனா வந்து இந்த கண்ணிலேருந்து ஹார்ட் வர மாதிரி எமோஜி லைக் தான் போட்டு போவானுங்க. பரவாயில்ல அப்போ ஒத்தால் நம்மளை 4 பேர் அடிக்கிறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் என்னை நினச்சி பெருமையாக நினச்சிருந்துருப்பாங்க, யாராப்பா அவன் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பீஸ் டபுள் டார் தூக்கிட்டு வருது, இந்த பீஸ் ஆல்ரெடி அடிச்சுட்டு நினைக்கிறேங்க டவுன் பண்ணிட்டேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா என்னட்டே வந்து அப்புறம் காண்டாகும் ஆகாதான் சாவு. சரி இப்போ நம்ம இட்லிஸ்ட் போட்டு ஒன்று தேடி போவோம் அப்படின்ட்டு தேடி வந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட்ஸ்லாம் ரிவியூ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு அவனை அடிச்சோன்னு வச்சுக்கலாம், அவனும் செத்துருவான், அவன் டீமும் மொத்தமாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மைனஸ் பயங்கரமாக அவங்களுக்கு ஆகும். அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் அவன் டீம்மேட்ஸ்ட்டு அவன் பயங்கரமாக திட்டு வாங்குவான். இந்த ரிவியூ பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பயங்கரமாக திட்டு வாங்குவான். சரி அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல மனசு கருதி பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடிக்காம விட்டோம், ரிவியூ பண்ணிவிட்டதுக்கப்புறம் அடிச்சிக்கலான்ட்டு அப்படின்னு இந்த மாதிரி மேட்ச்சுக்கு மேட்ச் சில உருட்டெல்லாம் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடாது, நான் அந்தளவுக்கு நான் நல்லவன் கிடையாது. ஒன்றும் இல்லை அளவு வேற கம்மியாக இருக்குதா, சரி இவன் ஒரு 3 பேரை ரிவியூ பண்ணிவிட்டோம் அப்படின்னா 4 பேர் ஆயிடுவானுங்க, அந்த மொத்த பேரையும் நம்மளே தூக்கி ஒரு 4 கிலோ சேர்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அவனை ரிவியூ பண்ண மாட்டேன். வேற ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் நேரத்து மாதிரி சொன்னதெல்லாம் உருட்டு கரெக்டாக பார்த்தீங்களா ரிவியூ பண்ணிவிட்டோன்னா டவுன் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இறங்குறானுங்க. யாரா அவன் அவ்வளோ தைரியமாக நம்மளை அடிக்கிறான், ஐயோ இன்னும் ஒரு ட்ராக் அழிச்சுனா செத்துருப்பான், ஒரு ஹெட்டோட போயிட்டான் ஆள் எஸ்கேப் போயிட்டான். அதெல்லாம் எப்படி மாப்பிள்ள நீ என்கிட்டருந்து எஸ்கேப் ஆக முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன என்ன இதோட 3வது வரி டவுன் ஆகிறான்னு நினைக்கிறேன், எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் நம்மக்கிட்ட திரும்ப வந்து கில்லு கொடுத்துக்கிட்டே இருக்கானே, இவன் நல்ல தைரியமான பையன் போல இருக்குங்க, ஒரு வெறியோடு இருந்திருப்பான் போல, எமோட்லாம் வேறு போட்டுவிட்டோமா, இவன் அடித்து அவனுட்டு காண்டில் வந்து இறங்கியிருப்பான் போல, அதனால தான் இருக்கிற கையில் இருக்கிற பிஸ்டல்லாம் வச்சு நம்மளை அடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறான். சரி ஓகே இட்லிஸ்ட் போட்டு நான் அடித்து முடிச்சாச்சு, இவன் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறான், இவன் மூலியமாக நம்மளுக்கு வந்து இப்போ 2 கிலோ கிடச்சிருக்குது, 1 கிலோ தான் கிடச்சிச்சு, இப்போ கிடைக்கும் அது முன்னாடி முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 2 பேர் நம்மளை வந்து பயங்கரமாக பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ரிவியூ ஆகி வந்தாங்களே அதில் வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், மிச்சம் 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு வெறியோடு தான் அடிக்கிறானுங்க. இவனுங்களை இப்போ நம்ம எப்படியாவது அடிச்சு அவனும் மொத்தமாக 9 கிலோ தட்டி தூக்கியாச்சு. சரி இவங்களை அடிக்கிறது எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்படி அப்படியே சுற்றி போயிட்டு நம்மள்கிட்ட வால் வேற கம்மியாலாம் இல்லை நிறையா தான் இருக்குது, இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஓடணும் அப்படின்னா சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு தடவை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிச்சான்னா தப்பு இல்லையே, இவ்வளோ நேரம் எல்லாரையும் நேருக்கு நேராக தானே போய்
அடிச்சேன். இவன் இந்த ரெண்டு பேரை மட்டும் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி அடிச்சு பாக்குறேன். அதனால தான் அப்படி இப்படி சுத்தி வந்தேன். ஆனா பார்த்தினா பின்னாடி வந்து ஒரு கன்ஸ் ஒன்று கிட்டுச்சு. இவன் யாரா கோமாளி அப்படின்ட்டு இவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிக்கலான்ட்டு வந்தேன். ஆனா இவன் கோமாளியெல்லாம் கிடையாது, கோமாளி தான், கோமாளி தான். செகண்ட் எலிட்டு போட்ட ஒரு கோமாளி. செகண்ட் எலிட்டுங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? பிளாக் கலர் கேப் போட்டிருக்கான், பிளாக் கலர் டீஷர்ட் போட்டிருக்கான், ஸ்கார்ப்பெல்லாம் போட்டிருக்காரு தலைவர். செகண்ட் எலிட் பிளேயர் தான் இவன். வந்து அந்த இப்போ ரிவியூ வந்தாங்கல்ல, அவனுங்கள ஒருத்தனா எனக்கு என்னன்னு தெரில. ஐயோ, எனிமி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கன் எடுத்து அடிக்கிறதுக்கு பதிலாக பேன் எடுத்து சுற்றிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு எனிமி ஓடிட்டு இருக்கான், உங்கள் கண்ணுக்கு தெரில நான் நினைக்கிறேன். இருங்க, அந்த வெண்டிங் மிஷின் வந்து நிற்பான் பாருங்க, அவன் எங்கே வந்து நிற்பான்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. டோக்கன் வேறு நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இவனை அடித்து முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு சிப்பு வாங்கி ஸ்கேரையும் மேக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்தேன். இவனை அடிச்சிடறான்ட்ட, அவங்க பாருங்கள் நம்மளை மாதிரி ஒரு நூபு மாதிரி ஜம்ப் பண்ணுறான். நம்மளை மாதிரி நூபு மாதிரி ஜம்ப் பண்ணாலும் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளும் அப்படி தானே அடிப்போம். அதனால் நம்ம வந்து முன்கூட்டியே அவனுக்கு முன்னாடி முந்திக்கிறது நல்லது. ஓகேடா, இவனை அடிச்சு முடிச்சாச்சு. இன்னும் 11 கிலோ நம்ம எடுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து திருப்தியாக ஒரு மகிழ்ச்சிகரமாக அமையலை. இந்த ஒரு மேட்சாவது அமையலான்னு பார்க்கலாம். சிப்பும் வாங்கியாச்சு, இட்லிஸ்ட்டும் போட்டு எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதான் நம்மளுக்கு வந்து கடைசி இட்லிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லிஸ்ட் போடுறது வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து பாலத்தை தாண்டி எப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எனிமி வந்து வந்துகிட்டு இருக்கானுங்க பாலத்துக்கு. இந்த எப்படியாவது ஆற்ற தாண்டி வந்தால் தானே அவங்களுக்கு ஜோனுக்கு வர முடியும். அதனால வந்துகிட்டு இருக்கானுங்க. நான் வந்து கிளிக்கிறானுங்க, அடித்து கிளிக்கிறாங்க. ஒருத்தந்தான் அடித்தான், அவனே பார்த்தீங்கன்னா பாதிச்சு போய் குறைச்சிட்டான். வெயிட் பண்ணுமா அப்போ உனக்கு எப்படியாவது அடித்தான். என்னங்க, நல்ல ஒரு ப்ரோ பிளேயராக இருப்போம் இருக்குது. வாழை வச்சு நம்ம வந்து கணிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்து நூபா பிளேயரான்ட்டு நம்ம ஒருத்தனுக்காக இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே அப்புறம் ஆற்ற தாண்டி வந்துருவானுங்க. அப்புறம் நம்ம சோழியை முடிச்சிருவானுங்க. எவனையாவது ஒருத்தனையாவது அடித்து டவுன் பண்ணணும், அப்போ தான் அவனுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு வச்சேன். ஒருத்தனுக்கு சரியான ஒரு ஹெட்டு வச்சேன், அடித்து அவனையும் பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சிட்டேன். இன்னும் 3 பேர் இருக்கானுங்க ஆப்போசிட்டில். நான் பார்த்தேங்க, நிறைய பேர் ஓடி வந்துருந்தானுங்க. எனக்கு எத்தனை பேர்லாம் தெரில. இருந்தாலும் இப்போ ஓடி வந்ததில்ல ஒருத்தனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டேன். அந்த வாளுக்கு பின்னாடி இன்னும் அந்த எனிமி நிற்கிறானா தெரில. பின்னாடி வேறு எச்சக்கலாம் இங்கே அடிக்கிறாங்க. ஏன்டா அங்கே உள்ள எனிமி அடிக்கிறாங்க, 14 பேர் இருக்கீங்க. அங்க எனிமி இல்லாமலே அங்க இருக்கிறான், பஞ்சப்பட்டு நம்மள அடிக்கிறானுங்க. இங்க ஒரு பீஸ் இருக்குது, இவனை பத்தி நான் அழுத்தியே சோழியை முடிச்சிருவேன். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஸ்கோப் போட்டு நான் பண்ணிட்டுருக்கிறான். சரி, இந்த வாளுக்கு பின்னாடி உள்ள இவ்வளோ நேரம் உயிரோட இருக்கிறான், கண்டிப்பாக ஆற்ற தாண்டி வந்திருக்க மாட்டான். அந்த வாளுக்கு பின்னாடி தான் நிற்கணும், இல்லைன்னா அவன் செத்துருக்கணும் அப்படின்னு நினச்சேன். எலிமினேட் ஒரு பேர் காட்டுச்சு, எலிமினேட் ஆகிட்டான்னு நினச்சா. அவன் எலிமினேட் ஆகலைங்க. இப்போ ஒருத்தனை வந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டுருந்தா 11 HP தான் இருக்குது. வாள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நானும் HP ஏற்றிட்டுருக்கிறேன். பையப்புள்ள பார்த்தீங்கன்னா நான் பிளேயர் தான் நினச்சேன். ஆனால் இவன் வந்து பிளேயராக நல்லானே தெரிலங்க. ஆனால் உயிர் பயத்தை காட்டிட்டாங்க எனக்கு. நானும் பாருங்கள், HP குறைஞ்சதுக்கப்புறம் பைத்திய மாதிரி அங்கிட்டுக்கிட்டு வாழை போட்டுக்கிட்டு எங்கிட்டு ஓரன்னு தெரியாமல் சந்து முதல்ல போய் மாட்டிட்டு நினைக்கிறேன். க்ளோசிங்லேயே காட்டுறேன் பாருங்களேன். பக்கத்தில் இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், பைப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன். அவன் வந்து செத்துருவான்னு நினச்சா ஊசி குத்திட்டு வருது. ஃபஸ்ட் எலிட் பிளேயர் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் ஒருத்தன் டவுன் பண்ண பார்த்தியா, அவன் வந்து ஃபஸ்ட் எலிட் பிளேயர். சாவுமாப்பில் நீங்கள்லாம் வந்து என் கையில் வந்து சிக்கிற பார்த்தியா. எல்லாருமே காட்டா டைமண்டு காசுலாம் இருந்துட்டா நீங்கள் பாட்டுக்கும் ஃபஸ்ட் எலிட்டு செகண்ட் எலிட்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு நானும் பிளேயர்னு சொல்லிட்டு வந்துடுவீங்களாடா. ஊருக்கு ஊர் இந்த மாதிரி இருப்பான் இவங்க இருக்குது. இந்த இடத்துல நான் அடித்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயருங்க. இந்த இடத்துல என் வால் மட்டும் உடப்படலை அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் பூயை அடிச்சிருப்பேன். ரெண்டு சைடு நின்று என்ன பண்ணுறேன்னு தெரில. லாங் ரேஞ்சிலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா உட்பேக்கரை வச்சு நம்ம சோழியை முடிச்சிட்டான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எலிட் பிளேயர். இவனை நான் ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ அந்த ரிவ்யூ ஆகிறான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் பார்த்தீங்களா. எல்லாருமே ஒரு தரமான நல்ல பிளேயர்ஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவு நல்லா போணுச்சு. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஆனால் இந்த மேட்ச் நல்லா போணுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ் லவ் யூ டு ஆல். மீண்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.